ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா ரெடி பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக எடுத்து என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 or 3 days நமக்கு என்ன ஆயிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எப்போ, பப்ளிக் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி தான் என்ன பண்ணிக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் வேறு என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் அவங்க எங்கே போனாலும் பேட்டி எடுக்க போது ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொது தேர்வு பற்றி தான் என்ன பண்ணுறாங்கன்னா பேட்டி எடுக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்ன ஆகிட்டு இருக்குது, அப்டேட் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மே 3ஆம் தேதி வந்து என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பித்து மே 31ஆம் தேதி வந்து முடியுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்த டைம் டேபிள், அதாவது இதுக்கு முன்னாடி வருஷம் வந்த டைம் டேபிளை போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னமும் அஃபிஷியலாக எந்த ஒரு டேட்டுமே வரல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து டேட்டு, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி எந்த டேட்டுமே கொடுக்கவே இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது மே 1ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து எக்ஸாம் முடிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரியா, அதாவது ஒவ்வொரு எக்ஸாமுக்கு இடையில லீவ் இல்லாமே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணிட்டுருக்காங்க, இது வரைக்கும் பேசியிருக்காங்க. பார்க்கலாம், இன்னும் அது கூட என்னென்னா உறுதி ஆக கிடையாது. சரியா, அதனால் இனிமேல் தான் நமக்கு தெரியும். சரியா, அதனால் இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த மே 3ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு டைம் டேபிள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அஃபீஷியல் டைம் டேபிள் கிடையாது. அது வந்து ஏற்கனவே வந்த டைம் டேபிள், அது வந்து இந்த வருஷத்துக்குரிய டைம் டேபிள் கிடையாது. அதை யாரும் என்ன பண்ண வேணாம், நம்ப வேணாம். சரியா, இனிமேல் தான் நமக்கு அஃபீஷியல் டைம் டேபிள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.